Hi friends, welcome back to my channel. Next, nama channel medical tablet home decor panna porom. Tablet oda cover. The tablet la kaali aichuna and cover irukku illaya adu eduthiruken. Ipa adha vandu nama cut panni eduthikalam. Adhu first indha mari oru piece ungalukku cut panni kaatren. Adhe mari ungal irukka cover la cut pannikonga. Indha mari indha pieces la eduthirunnu. The tablet indha idu irukku illaya adu mattum dhaan namakku venum. Matha side la irukka andha piece la namakku thevailla. நான் மற்ற பீஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் நிறைய பீஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய ஷேப்ஸில் கிடைக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு எந்த ஷேப்பில் இருக்கோ அதை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்த பீஸ் எல்லாத்தையும் பெயிண்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி என்ன கலர் வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச கலர் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. மாதிரி இருக்க பீசஸ் எல்லாத்தையும் ஒரே மாதிரி இல்லாமல் வேறு வேறு கலர் வச்சு பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். எல்லாத்தையும் எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சில டேப்லெட்ஸ் வந்து இந்த இது மாதிரி இருக்கும், ஒரு சிலது ரொம்ப சின்னதாக இருக்கும், ஒரு சிலது வந்து சர்க்கிளாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய நிறைய வித்தியாசமாக இருக்கும். அதில் வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு எந்த இதெல்லாம் உங்கள் வீட்டில் அவைலபிளாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. எடுத்து அது மாதிரி எனக்கு கிடைச்ச பீசஸ்லாம் வந்து நான் கட் பண்ணி இது மாதிரி பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது நம்ம கார்ட்போர்டில் ஸ்டிக் பண்ணிடலாம். பீஸ் கார்ட்போர்டு எடுத்துருக்கேன். இப்போ பிளாக் ஷீட்டும் எடுத்துருக்கேன். இந்த கார்ட்போர்டில் வந்து இந்த பிளாக் ஷீட் பேஸ்ட் பண்ண போகிறேன். இந்த பிளாக் ஷீட்டாக பேஸ்ட் பண்ணணும் இல்லை, பெயிண்ட் கூட அடிச்சுக்கலாம், இல்லை ஸ்ப்ரே பெயிண்ட் இருக்கும்ல பிளாக் ஸ்ப்ரே பெயிண்ட் அது கூட யூஸ் பண்ணி அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி கம் நல்லா எல்லா பக்கம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டுங்க. அப்படிதான் அந்த ஷீட் ஓட்டினாலும் ஒரு மாதிரி தெரியும். ஈவனாக கம் இல்லைன்னா நம்ம வச்சிருக்க இடத்துல மட்டும் ஒரு மாதிரி தெரியும் இல்லையா. அதனால நல்லா ஈவனாக கம்மை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு பிளாக் ஷீட்டில் ஒட்டிடுங்க. கார்ட்போர்டை ஒட்டிட்டேன் இந்த ஷீட்டில். இப்போ அதை கட் பண்ணி எடுத்துனா கட் பண்ணும்போது கொஞ்சம் ஒட்டி கட் பண்ணிடாமல் அதோட கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டே கட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈவனாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது எப்பயுமே கொஞ்சம் கேப் விட்டே கட் பண்ணுங்க. இந்த மாதிரி கொஞ்சமாச்சும் கேப் விட்டு கட் பண்ணுங்க. நான் எல்லா சைடும் கட் பண்ணிடுவோம். வந்து இதை பேஸ்ட் பண்ணிட்டேன். பேக் சைடு நல்லா கம் வச்சு நீ உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா டேப் போட்டு பின்னாடி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கலர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த டேப்லெட் கவர்ஸ் அதெல்லாத்தையும் இப்போ நம்ம ஸ்டிக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். டேப்லெட் கவர் எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு எல்லோ கலரில் பண்ணியிருந்தேன். அது வந்து சென்ட்ரலாக பேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லோ கலர் கொடுத்துருந்தேன். ஸோ அது வந்து சென்ட்ரலாக பார்த்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கம் யூஸ் பண்ணி தான் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதை சுற்றி இந்த ரெட் கலரில் கலர் பண்ணியிருந்தேன் அதை சுற்றி பேஸ்ட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நான் பேஸ்ட் பண்ணுற டிசைனில் தான் பேஸ்ட் பண்ணணும்ல. உங்களுக்கு எப்படி பேஸ்ட் பண்ண எந்த டிசைன் உங்களுக்கு பேஸ்ட் பண்ண பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. வந்து கொஞ்சம் சின்னதாக சின்ன டிசைனாக தான் பண்ணுறேன். பெரிய டிசைனாக கூட பண்ணலாம். இதே நீங்கள் டபுள் டைம் பண்ணாலும் நல்லாதான் இருக்கும். சென்டரில் வந்து இந்த மாதிரி ஃப்ளார் மாதிரி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த க்ரீன் கலரில் கொஞ்சம் லாங்காக இருக்கு இல்லையா அந்த இதை வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சுற்றி அதே மாதிரி தான் ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த ப்ரௌன் கலர் மாதிரி ஒன்று ப்ரௌன் கலர் தான். இப்போ அதே நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ சுற்றி வேறு ஏதாச்சும் டிசைன் உங்களுக்கு கூட பிடிச்சி இது பிடிக்கல வேறு ஏதாச்சும் டிசைன் போட பிடிச்சிருந்தா கூட நீங்கள் அது மாதிரி கூட பண்ணிக்கலாம். இது மாதிரி வேஸ்ட்டாக டேப்லெட் கவரை தூக்கி போடுறதுக்கு பதிலாக இது மாதிரி நம்ம ரீயூஸ் பண்ணோம்னா நல்லா அழகாக இருக்கும். வால் ஹேங்கிங் மாதிரி தான் இதை நம்ம இப்போ ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். இது சைடில் வந்து பிளெயினாக இருக்கு இல்லையா அந்த இடத்துல கலர் டேப் இருந்த கலர் டேப் கூட யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு இன்னொரு மெத்தட் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள்கிட்ட கலர் டேப் இருந்தால் நீங்கள் அது மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கலர் டேப் இல்லாதவங்களுக்கு வந்து இந்த மெத்தடு ஃபஸ்ட் இதை ஃபுல்லாக நம்ம ஸ்டிக் பண்ணி முடிச்சிடலாம். முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் காய விட்டுருவோம். காய விட்டால் தான் அது நல்லா செட்டில் ஆகிடும். அப்படி தான் எடுக்காமல் இருக்கும், எடுத்துடாது. இப்படி தான் காஞ்சிடுச்சுனா தானே நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 5 நிமிஷம் காய விட்டுருலாம். இதெல்லாம் பேஸ்ட் பண்ணிவிட்டு இது நல்லா பேஸ்ட் பண்ணிட்டேன். காய விட்டுடலாம் ஒரு 5 நிமிஷம். அந்த கேஸில் வந்து இந்த மாதிரி கவர் கிடைக்கும் இல்லையா கடையிலலாம், ஸ்நாக்ஸ்லாம் வாங்கினா அதில் வச்சு தருவாங்கள்ல, மிக்சர் அந்த மாதிரி பொருள்லாம் வச்சு தருவாங்க இல்லையா, அது அதை எடுத்துருக்கேன். இது இல்லைன்னா பிஸ்கட் கவர் அது மாதிரிக்குள்ளெல்லாம் இந்த மாதிரி இது இருக்கும்ல, பின்னாடி உள்ளே திரும்பி பார்த்தீங்கன்னா அது மாதிரி இருக்கும்ல, அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. எடுத்ததுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஹாஃப் அந்த மாதிரி கட் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இதில் வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிடுங்க. கொஞ்சம் கோணலானாலும் எட்ஜஸ்ல தானே பேஸ்ட் பண்ண போகிறோம். அது மாதிரி ஒரு மாதிரி தெரிய ஆரம்பிச்சு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஈவனாக ரெண்டு எஜ்ஜையுமே ஈவனாக கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை ஸ்ட்ரைட்டாக கட்டிடுங்க. கொஞ்சம் பெருசாகவே ரொம்ப சின்னதாக வேணும், ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக மீடியம் சைஸாக இருக்க மாதிரி கட் பண்ணிடுங்க. இது மாதிரி 4 சைடுமே பேஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி 4 சைடு 4 இது கட் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு நாலு பீஸ் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அந்த எட்ஜஸ் எல்லாம் கம்மு வச்சு இதை பேஸ்ட் பண்ணிடுறேன். எல்லாத்துலேயுமே பேஸ்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா தான் இருக்குது, நல்லா பிரைட்டாக தெரியுது. கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஆனால் அழகாக நல்லா தான் தெரியுது உங்கள் நேரில் பார்த்தா. மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இதே மாதிரி ஃபோர் சைடும் பேஸ்ட் பண்ணிடுங்க. சைடுமே அந்த ஸ்நாக்ஸ் கவர் அதை பேஸ்ட் பண்ணிட்டேன். சூப்பராக இருக்குல்ல, சூப்பராக நம்மளோட வால் ஹேங்கிங் ரெடி ஆயிடுச்சு. இதை பார்த்தா யாருமே சொல்ல மாட்டாங்க டேப்லெட் இதுன்னே, கண்டுபிடிக்கவே முடியாது. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து உள்ளன் த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை டேப் போட்டு அந்த உள்ளன் த்ரெட்டை ஒட்டிட்டேன். வாங்க அந்த உங்களுக்கு நான் வாலில் ஹேங் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. நம்ம வால் ஹேங்கிங்காக வாலில் ஹேங் பண்ணிட்டேன், பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.